மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, புது பாடலால் சூழ்ந்து கொண்டே எதிரியினின்று என்னை மீட்டீரே, என் பயத்தை விலக்கினே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, எனக்கு தந்தீரே, புது பாடலா புது பாடலா சூழ்ந்து கொண்டே எதிரியினின்று என்னை மீட்டீரே, என் பயத்தை விலக்கினே. பயத்திற்கு அடிமை நான் அல்லவே, நான் உந்த பிள்ளைய, நான் உந்த பிள்ளையே. கைகளை உயர்த்தி பயத்திற்கு அடி இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, ஜெபிக்கும் போது கண்களை திறக்கிறவர். When praying, eyes are opened. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலே நாம் கடந்த செய்தியில் பார்த்த காரியம், ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார், நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் அது நல்ல திட்டம். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் எப்படி நம்மை செயல்பட விரும்புகிறார் என்பதை புரிந்து செயல்படுவோம். அப்படி செயல்படும் போது சூழ்நிலைகள் மாறும், தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம்,
தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு விசை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு குருடன் வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் அவன் கண்களை திறக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தம். உங்கள் மனக்கண்கள் திறந்து விட்டால் இந்த நேரத்தில் தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். யாத்திராகமம் 15:22-25 வேதத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலில் ஒரு பெரிய அற்புதத்தை சந்தித்து செங்கடலை கடந்து வருகிறார்கள். ஒரே சந்தோஷம், ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும். அப்படியாய் அவர்கள் கடந்து வரும் பொழுது 22 சொல்லுகிறது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 தண்ணீர் கிடையல, 3 தண்ணீர் கிடைக்கவில்லை. 3 தண்ணீரே இல்லைனா என்ன நடக்கும்? வீட்டில் போர் தண்ணியும் கிடையாது, கேன் தண்ணியும் கிடையாது, கார்பரேஷன் தண்ணியும் கிடையாது, மெட்ரோ தண்ணியும் கிடையாது, தண்ணீரே இல்லை. 3 பெரியவர்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? நெருக்கமான சூழ்நிலை. இதை நாம் கவனிக்க வேண்டும். இது திடீர் என்று அதிர்ச்சியாக அவர்களுக்கு இருந்தாலும் தேவ திட்டத்திலே இது திடீர் காரியம் கிடையாது. காரணம், அவர்களை தேவன் வழி நடத்தினார். மேக ஸ்தம்பத்திலும் மேக தூணிலும் இரவிலே அக்கினி தூணிலும் அவர்களுக்கு முன் சென்றார். தேவன் நடத்தி போய் கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளும் வரும், வரக்கூடும். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு படவிலே செல்லும் பொழுது தான் ஒரு பெரிய புயல் காற்று படகு நிரம்பும்படியாய் தண்ணீர், ஓ பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இயேசு அந்த படகிலே இருந்தார். அதனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுதும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் என் கூட இருக்கார், எனக்கு பிரச்சனையே வராது என்று நாம் நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. அவர் அறியாமல் வாழ்க்கையில் எதுவும் வர முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு விலகி போய் யோனா மாதிரி கப்பலில் கொந்தளிப்பில் மாட்டிக்கொள்ளுகிற அந்த அனுபவம் உண்டு, அது வேறு. யோனா மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடாது. அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி, நான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து படகில் இருந்தபோதே தான் கொந்தளிப்பு வந்தது. அதுபோல தான் இங்கே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? அதை நம்ம பிரசன்னம் நம்ம கூட இருக்கா, நம்ம பிரசன்னத்தில் இருக்கிறோமா, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இருந்து நமக்கு நெருக்கடிகள் வரலாம். வந்தது 3 தண்ணீர் இல்லை, பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். 23 அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பாருங்கள், அப்படி 3 தண்ணீர் இல்லாமல் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். இது வரைக்கும் கூட அவங்க வாயை துறக்கலை. 3 தண்ணீர் இல்லாதப்ப கூட எப்படியோ கட்டுப்படுத்திட்டு வாயை மூடிட்டு இருந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தால் தண்ணீரில் அப்படியே விழுந்திருப்பாங்க. வந்து குடித்தால் குடிக்க முடியவில்லை, தொண்டையெல்லாம் எரிகிறது. தமிழில் கசப்புன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் பிராக்கிஷ் வாட்டர்ஸ்.
தொண்டை எரிகிறது. ஒரு துளி வாயில் வைக்க முடியாது. எப்படி இருந்திருக்கும்? பெரிய ஏமாற்றம். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மன கஷ்டம்தான் இருந்துச்சு, இப்போ பெரிய ஏமாற்றம். சொல்லுவாங்க இல்லையா, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை. சில நேரத்தில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு காரியம் வர மாதிரி இருக்கும், ஒரு திருமணக்கார் நடக்கிற மாதிரி, ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்து அது அப்படியாக இருக்கும்போது மிகவும் ஏமாற்றம். ரொம்ப நாள் வேலைக்காக வெயிட் பண்ணி ஒரு வேலை வரும்போது அதில் ஒரு கஷ்டம் வரும்போது ஏமாற்றம். அதனாலே அந்த தண்ணீர் மாறா என்று அவர்கள் அழைத்தார்கள். பேர் வச்சிடுறாங்க, மாறானா கசப்பு. 24 அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போதான் அவங்களுக்கு உள்ளார இருக்கிற எல்லா குப்பைகளும் வெளியே வருகிறது. அவர்களுக்கு உள்ளார இருந்த ஆவிக்குரிய கழிவுகள், மாம்சீக காரியங்கள் வெளியே வருகிறது. முதல்ல 3 கஷ்டப்பட்டப்போ கூட அடக்கி வச்சிட்டாங்க, ஆனால் இப்போ ஏமாற்றம் வந்த உடனே அடக்க முடியலை. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா, மோசே உனக்கெல்லாம் கண் தெரியுதா, கண் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சொல்ல வர்றாங்க. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அவர்களுக்குள்ளே இருந்து மாமிசம் வெளியே வந்தது, கோபம் வெளியே வந்தது, சண்டை வெளியே வந்தது, வெறுப்பு வெளியே வந்தது, கசப்பு வெளியே வந்தது, அவிசுவாசம் வெளியே வந்தது, அவர்கள் உள்ளிருந்து முறுமுறுப்பு வெளியே வந்தது. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது அல்லவா? அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வருகிற போல தெரியும்போது அதில் திரும்ப இன்னொரு அடி விழும்போது நான் உடைந்து போய்விட்டேன், நான் வீணான காரியங்களை பேசிவிட்டேன், மனம் உடைந்து விட்டேன், நான் எதிர்மறையான காரியங்களை அறிக்கை செய்து விட்டேன், நான் வருத்தப்பட்டு விட்டேன், என் வாயிலே நான் அப்படியான வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்று இந்த நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியுமப்பா, நான் புரிந்து கொள்ளாமல் இப்படி செய்து விட்டேன், என்னால் தாங்க முடியாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை என் வாயிலே வந்துவிட்டது, என்னை மன்னித்து விடும், நான் முறுமுறுத்து விட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து விட்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள், என்னத்தை குடிப்போம், என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி, வாழ்வதற்கு சாவது மேல் என்று சொல்லுகிற மாதிரி அவர்கள் பேசிவிட்டார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால், இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். அவர் மன்னிக்கிற தேவன், அவர் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவுகிற ஒரு நல்ல ஆண்டவர். அதே நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், ஆண்டவரே இனிமேல் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்ன ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் ஜபிக்கிறான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நாம் ஜபிக்கும்போது அந்த பலனை ஆண்டவர் தான் நமக்கு தருவார். 25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கே பார்க்கிறோம் மோசே என்ன செய்கிறார். அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசேயோ தேவனை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதனாலே இந்த சூழ்நிலையில் அவர்களை போல மோசேயும் முறுமுறுக்கலை. ஏன்டையன் வந்து சத்தம் போடுறீங்க,
எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் போகிறேன், நான் ஜாகிறேன் அப்படி சொல்லற. மோசே என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்வதப்பா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் வந்து மாட்டிக்கொண்டேனே, நான் என்ன செய்வது, உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆங்கிலத்தில் கிரைட் கிரைட் என்று சொன்னால் அவன் சத்தமாய் அந்த வேதனையின் மத்தியில் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கவனியுங்கள், ஜனங்களுக்கு காண்பித்தாரா? இல்லை, மோசேக்கு காண்பித்தார். ஜனங்களுடைய கண்களை திறந்தாரா? இல்லை, ஜெபித்தவனுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முறுமுறுப்பை விட்டு நான் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கஷ்டம், இப்படி பேசுகிறத விட்டுட்டு ஆண்டவரே நீர் உதவி செய்யும், உம்மை அல்லாமல் இந்த சூழ்நிலையில் எனக்கு யார் உண்டு, எனக்கு ஒரு வழியை காட்டும் அப்பா என்று உணர்ந்து உருகி அவரிடத்தில் கேட்கும்போது, முறுமுறுப்பை விட்டு ஜபத்தை தெரிந்து கொள்ளும்போது தேவன் உங்கள் மனக்கண்களை திறப்பார். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசே ஜெபித்தார், ஜெபித்தவனுடைய கண்களை தேவன் திறந்தார், ஒரு வழியை காண்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டும், இப்படி முறுமுறுக்கிறவர்களோடு நம்ம முதலாவது சவகாசம் வைக்கக்கூடாது. அவிசுவாசம் வார்த்தைகள் பேசுகிறவர்கள், வீண் வார்த்தைகள் பேசுகிறவர்கள், இவங்களோட ஒரு நல்ல மனுஷன் பழகுனா கொஞ்ச நாள் அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவான். இதுதான் உண்மை. சிலர் பார்த்தீங்கன்னா சில வேலையில் போய் சேருவாங்க, அந்த வேலையில் நிறைய மக்கள் அவங்க சந்திப்பாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை, வீண் வார்த்தைகள், வீண் பேச்சுக்கள், தேவையற்ற வார்த்தைகள், இவங்களோட போய் நின்று வேலை நிமித்தம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச போய் அப்புறம் அதை தவிர மற்ற விஷயத்தையும் பேசி கொஞ்ச நாளில் இவங்களும் அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. வாயை திறந்தா வீண் வார்த்தை, ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக அந்த மார்க்கெட்டிங் வேலைகளில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிப்பட்ட வீண் வார்த்தைகள் பேசுகிற எந்த மக்களோட நமக்கு சவகாசம் சந்திப்புகள் இருக்கும் என்று யார், இந்த செய்தியை கேட்குற யார் நீங்கள் உணர்ந்தாலும் இப்படிப்பட்டவங்களை விட்டு நீங்கள் விலகி நிற்கணும். சந்தோஷமாக நம்ம இருக்கணும், விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும், மன ரம்யமாய் திருப்தியாக இருக்கணும். பவுல் சொல்கிறார், எந்த நிலையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இப்படி எந்த சூழ்நிலை ஏமாற்றம் வந்தாலும் அப்பையும் எப்படி நம்ம திருப்தியாக இருக்க முடியும், அந்த நேரத்தில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? முடியுமா? முடியும், முடியும், எப்பொழுது முடியும்? அந்த மாரா அங்கே வருவதற்கு முன்பாகவே, இஸ்ரேல் ஜனங்கள் மாராவுக்கு வருவதற்கு முன்பாகவே தேவன் மரத்தை அங்கே நட்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் வருவதற்கு முன்பாகவே ஏமாற்றத்துக்குரிய அதிலிருந்து விடுதலை செய்கிற, விடுதலை பெறுகிற ஒரு பாதையை தேவன் வைத்து விட்டார் என்பதை நான் நம்பும்போது ஏமாற்றம் ஏமாற்றமாக தெரியாது. ஏமாற்றத்தை தேவன் ஒரு ஏணிப்படியாய் மாற்ற வல்லவர். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கீங்கன்னா கலங்காதீங்க. நீங்கள் அந்த ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இதிலிருந்து விடுதலையாகிறதுக்குரிய ஒரு பாதையை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். ஆகினால் அவரை நோக்கி பாருங்க, பாதை உங்களுக்கு தெரியும், கண்களை அவர் திறப்பார், திறப்பார். God has already planned your answer. உங்கள் பதிலை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். யாக்கோபு 5:13-15 வசனங்கள் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:25 இரண்டாவது பகுதி, அதை அந்த மரத்தை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தர் மோசேக்கு அந்த மரத்தை காமிச்சார், அதை காண்பித்த உடனே மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார்.
அந்த மரத்தை பார்த்த உடனே மோசையோட உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உள்ளத்திலே அவனுக்கு தோன்றுகிறது, இந்த மரத்தை எடுத்து இந்த தண்ணியில் போடு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நடக்கலை. யாராவது செஞ்சுருக்காங்களா? செய்யலை. கோலை தண்ணியில் போட சொல்ல, அது முன்னாடி கோலை தண்ணி மேலே உயர்த்தினார். ஆனால் கோலை வைத்து எகிப்திலே தண்ணீரை அடித்தார், தண்ணீர் ரத்தமாய் மாறினது. அதை தான் மோசே ஆண்டவர் சொல்ல செய்திருக்கிறார். ஆனால் இப்போ ஒரு வித்தியாசமான அனுபவம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆச்சரியம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு தோன்றாதெல்லாம் தோன்றும், நாம் நினைக்காதெல்லாம் நமக்கு புரியும், தெரியும். ஆண்டவர் பேசுகிறார். அந்த மரத்தை காட்டினார், அதை வெட்டி அந்த தண்ணீரில் மோசே போடுகிறார். மற்றவங்கெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை சிலர் பரியாசம் கூட பண்ணியிருக்கலாம், இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. அந்த மோசே மனக்கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டவன் வித்தியாசமான காரியங்களை செய்வான். தேவன் சொல்லுகிறதை செய்வான், தேவன் விரும்புகிறதை செய்வான். மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறினது. கவனியுங்கள், கசப்பு போச்சுன்னு வசனம் சொல்லலை, இனிப்பு தண்ணீராக, இனிய தண்ணீராக ஆண்டவர் மாற்றினார். எத்தனை அற்புதம் பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க், ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க், ஒரு விசேஷ பானம். அது தண்ணியே கிடையாது, அது வேற விசேஷமான பானம். அவங்க குடித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த காரியங்களில் 26 சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாண்டவர் அடுத்து சொல்கிறாரு, அங்கே ஒரு நியமத்தை உண்டு பண்ணுறார், ஒரு கோட்பாடு. என்ன? இந்த மாறாவின் கசப்பை எப்படி மதுரமாக மாற்றினேனோ அதுபோல் வியாதி ஒரு கசந்த அனுபவம். வியாதி வரும்போது யாருக்குமே அது நல்லதாக இல்லை. வியாதியை நான் மாத்துறேன், எகிப்தில் வரப்பண்ணின வாதைகளை நான் மாத்துறேன், உனக்கு வியாதி கிடையாது, உனக்கு வாழ்க்கை உண்டு, நீ வாழ்வாய், நீ வியாதிப்பட மாட்டாய், வாதை வராது, நீ செழிப்பாய் இருப்பாய், நானே உன் பரிகாரி. அந்த மரம் சிலுவை மரத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சிலுவை மரத்தின் மூலமாக என்ன வியாதியாக இருந்தாலும் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, மனவியாதியோ உடல் வியாதியோ வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமோ சாபமோ, சிலுவையை நோக்கி பார்க்கும்போது சிலுவையில் யாவையும் அவர் சுமந்ததினால் சிலுவையை நோக்கி விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்து விட்டீர் என்று பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் கண்களை அவர் திறக்கிறவர். ஆகையினாலே முறுமுறுக்காமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஏமாற்றமான நேரமாக இருந்தாலும் அவர் நோக்கி பாருங்க, அவர் உங்கள் மனக்கண்களை திறப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கசந்த மாறா மதுரமாய் மாறும். ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைக்கு விசுவாசத்தோடு நான் உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்கள் மாறாவை ஆண்டவர் மாற்றுவார். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதப்பா. அந்நேரத்தில் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நான் இனிமே முறுமுறுக்க மாட்டேன், உம்மையே நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஏமாற்றத்தின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவருக்கு மேல் இறங்குவதாக.
அந்த ஏமாற்றத்தையும் நீர் மாற்ற வல்லவர். அன்றைக்கு மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தீர், இன்றைக்கு சிலுவையை நீர் எங்களுக்காக காண்பிக்கிறீர். சிலுவையினால் எல்லா ஏமாற்றமும் மாறும் அப்பா. சுமக்க வேண்டியதெல்லாம் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். உம்முடைய தாழ்வுகளால் சுகம் உண்டு, சாபம் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டு, பலவீனம் நீங்கும், பலன் உண்டு, மரணம் நீங்கும், ஜீவன் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் இந்த நாளின் செய்தியை பார்த்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமை நீர் கட்டளையிட்டு அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வழி பிறக்கட்டும், அவர்கள் கசந்த மாறா, அவருடைய ஏமாற்றம் மதுரமாய் மாறட்டும், அவர்கள் ஏமாற்றம் ஒரு ஏணிப்படியாய் மாறட்டும். நீ செய்கிறதற்காக நன்றி, சாட்சியாய் நிறுத்துறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. எங்களோடு நீர் இருக்கிறீர். விசேஷமாக இந்த நேரத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட நிலையில் இருக்கிற வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே உடைய கசந்த மாறா என்கிற அந்த வியாதி நீங்குவதாக, மதுரம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சாட்சி உண்டாகட்டும். செய்கிறதுக்காய் நன்றி. கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கண்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கிறார். ஒரு வழியை நீங்கள் பார்ப்பீர்கள், நிச்சயமாய் பார்ப்பீர்கள். எது உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக வந்துச்சோ அதையே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் திருமண வாழ்க்கையில் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை விஷயத்தில் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு, நான் இந்த நிலையிலிருந்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த செய்தியின் மூலமாய் பேசினார், கர்த்தர் எனக்கு அதை செய்திருக்கிறார் என்பதை சாட்சியாக கட்டாயம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தர் மகிமைப்படுவார், இன்னும் உங்களை உயர்த்துவார். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.